இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, அன்னையின் அரவணைப்பில் என்ற தலைப்பில் இந்த அக்டோபர் மாதத்தில் அன்னை மரியாளினுடைய பண்புகளை சிந்தித்து தியானித்து ஜபித்து கொண்டிருக்கிறோம். தாழ்ச்சியுடைய அன்னை மரியாளை பற்றி தெரிந்து கொள்வோம். தாழ்ச்சி என்கிற குணத்திற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அன்னை மரியாள். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வில் பொறுமை, எளிமை, அன்பு, பரிவு, இறைவனை ஏற்றுக்கொள்ளுதல், துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல், பிறரை சுலபமாக மன்னித்தல் போன்ற பல நல்ல மனித குணங்களை பெற்றிருந்தாள் என்று பார்த்திருப்போம். தான் விண்ணுலகுக்கும் மேல் புகழுடையவளாக இருந்தாலும் மண்ணுலகில் மற்ற மனிதர்களைப் போல எளிமையாக தாழ்ச்சியோடு இருந்தாள். இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்னும் அன்னை மரியாள் தம்மைத்தாமே தாழ்த்தி கொண்டார். அதனால்தான் ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றிய போது மீட்பு திட்டத்தை பற்றி கூறும்போது தன்னையே தாழ்த்தி அடிமை என அறிவித்தார். இறைவனின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று தன்னைத்தானே தாழ்த்தி கடவுளின் தாய் என்பதை வெளிப்படுத்தினார். அவர் கொண்ட தாழ்ச்சியினால் அன்னையை வானுலகுக்கு உயர்த்தினார் இறைவன். தாழ்நிலை உடைய தம் அடியவளை தயவுடன் கடைக்கண் நோக்கினார். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்று கூறும் என்ற அன்னையின் பாடல் உண்மையானது, போற்றுதற்குரியது. தாழ்ச்சியுடைய அன்னையை இறைமகன் இயேசு எல்லா தலைமுறைக்கும் தாயாக உயர்த்தினார். தன்னுடைய அன்பு சீடருக்கு தன் தாயை கொடுப்பதன் மூலமாக எல்லா மனித குலத்திற்கும் அன்னையை தாயாக ஒப்படைத்தார் இறைமகன் இயேசு. இன்று அனைவரும் மரியாளை அன்னையாக ஏற்றுக்கொண்டு விட்டனர். அன்னை மரியாளின் அன்பு பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அன்னை மரியாளின் தாழ்ச்சி குணத்தை பின்பற்றுவோம். அவரைப் போல நம்மை நாமே ஆண்டவரின் அடிமை என்பதை புரிந்து கொண்டு, ஏற்றுக்கொண்டு, தாழ்த்தி கொண்டு இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற முயல்வோம். அன்னை தாழ்ச்சியை ஆடையாக அணிந்து கொண்டது போல தாழ்ச்சியோடு வாழ்வோம், மகிழ்ச்சியோடு வாழ்வோம். இறை ஆசீர் உங்களோடு இருப்பதாக. இயேசுவிற்கு நன்றி. மரியே வாழ்க.